ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ திருக்கல்யாணம் பகுதியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தெய்வத்தின் அற்புதமான திருமண வைபவத்தை கண்டு கேட்டு கழித்து கொண்டு வந்தோம். தெய்வ யானை திருமணம், துளசி திருமணம், இதையெல்லாம் கேட்ட நமக்கு தெய்வங்கள் வேறு அடியார்கள் வேறு அப்படின்றது கிடையாது என்று ஆணித்தரமாக சொல்வது நம்முடைய தர்மம். ஆம், ஆழ்வார்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் அவர்களை நாம் தெய்வங்களுக்கு சமமாக பாவித்து வணங்கி வரும் தன்மையை நம்முடைய நாட்டில் வழிபற்றி நாம் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு 63 நாயன்மார்களை நமக்கு அழகாக அறிமுகப்படுத்திய சுந்தரர் அவருடைய அற்புதமான திருமணம். பொதுவாக தெய்வ திருமணம் அப்படின் தான் சொல்லணும், ஆனால் சுந்தரர்னு வரும்பொழுது மட்டும் திருமணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2 திருமணங்கள், 3 திருமண காட்சிகள், இதெல்லாம் நம்ம இப்போ ரசிக்க போகின்றோம். இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா தெய்வ சங்கல்பம். சரி, சுந்தரர் யார்? நம்ம எல்லோருக்குமே சிவபெருமானுடைய அணுக்க தொண்டர்களாக இருக்கும் நால்வர் பெருமக்களே தெரியும். 63 நாயன்மார்கள் இருந்தாலும் நால்வர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு படி மேலான சிறப்பு. முதலில் அதை நாம் எதனால் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஏனைய நாயன்மார்கள் பூமியில் மனிதர்களாக இருந்து ஒரு கொள்கையை பின்பற்றி, அந்த கொள்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான கொள்கையாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப சாதாரண எளிய கொள்கையாகவும் இருக்கலாம், அந்த கொள்கையை பின்பற்றி அந்த கொள்கையில் சற்றும் பிறழாமல் வாழ்ந்து அவர்கள் இறைவனடி சேர்ந்தவர்கள். இவர்கள் பூமியிலிருந்து தெய்வங்களாக வாழ்க்கையில் முன்னேறியவர்கள். ஆனால் இந்த நால்வர் பெருமக்கள் தெய்வங்களாக இருந்தவர்கள், நமக்காக அவதாரம் புரிந்து எப்படி அடியவர்கள் இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்து கொடுத்தவர்கள். முருகனுடைய அம்சமாக சம்பந்தர் பெருமானையும், கைலாய மலைச்சாரலில் வாழ்ந்த வாகீச முனிவரே நாவுக்கரசர் என்றும், சுந்தரர் அங்கே கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு எப்பெல்லாம் திருநீர், அதாவது விபூதி பூசிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பேழை, அந்த விபூதியை வைத்து கொண்டிருக்கும் பேழையை வைத்து காத்து கொண்டிருக்கும் பணியாம் சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கு. அவரும் அங்கிருந்து நமக்காக வந்தவர், நந்தியின் அவதாரமாக மாணிக்க வாசக பெருமானை சொல்கிறார்கள். இப்படி நமக்காக மேலிருந்து கீழிறங்கி வந்து வாழ்ந்து காட்டி அடியவர்களின் பெருமையை உலகிற்கு பறைச்சாற்றி மறுபடியும் இறைவனோடு ஐக்கியமானதால் இந்த நால்வருக்கு ஒரு படி மேலான சிறப்பு. அதுவும் நால்வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தில் இறைவனை அடைந்தவர்கள். ஒருவர் தந்தை பிள்ளை, அடியான், அது மாதிரி இப்பொழுது நாம் கண்டு கேட்டு ரசிக்கவிருக்கும் சுந்தரருடைய மார்க்கம் என்பது சக மார்க்கம், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், நண்பேண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற அற்புதமான மார்க்கத்தை தான் நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். இதில் பாருங்கள், இறைவனை நண்பனாக கூட வைத்து கொள்ள முடியுமானா? முடியும். நமக்கு தேவை உண்மையான அன்பு. இறைவனை நாம் எதுவாக வேணுமானாலும் பாவித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். ஒரு சின்ன, அதாவது பின்னோக்கி இருக்கிற ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். ஆலால சுந்தரர் அப்படின்னு அழைக்கப்படுபவர் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலகால விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்கள், அசுரர்கள். அவர்கள் வந்து அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது வந்த விஷத்தை உண்டதால் அவருக்கு கழுத்து முழுக்க நீலகண்டனானார் அப்படின்றது வந்து வரலாறு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் சிவபெருமானே கடல் கிட்ட போய் அந்த விஷத்தை சாப்பிட்டாரானா? கிடையாதான். ஏன் அப்படின்னா அவர் அமர்ந்த இடத்தில் சுந்தரரை அழைத்தாராம். சுந்தரா, நீ போய் எனக்கு கொஞ்சம் அந்த விஷத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். சுத்தி இருந்தவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா, தேவாதி தேவர்களும் அந்த இடத்தில் எங்கே பார்க்கடலில் அருகில் நிற்க முடியவில்லையாம். ஏனென்றால் ஆலகால விஷத்தின் வெப்பம் அப்படியாக இருந்ததாம். அப்படி இருக்க இவர் எப்படி சுந்தரரை இவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்றாருன்னு ஆச்சரியமா எல்லாரும் பார்த்துன்னு இருக்கும் பொழுது, சுந்தரர் சர்வசாதாரணமாக சென்று பார்க்கடலில் இருந்த அத்துணை வெப்பம் மிகுந்த ஆலகால விஷத்தை
அப்படி கை நீட்டினாராம். எல்லாமே சேர்ந்து ஒரு நெல்லிக்காய் அளவு அவருடைய கையில் வந்து விட்டதாம். அந்த விஷத்தை அப்படி எடுத்துட்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுக்கிறாராம். அதை சாப்பிட்டு அவர் நீலகண்டரானாராம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், சுந்தரருடைய கையும் எதுவும் ஆகவில்லை, ஆழகால விஷமும் அவ்வளவு தன்னுடைய வீரியத்தை இழந்து ஒரு நெல்லிக்கனி அளவு மாறிவிட்டது. இதற்கு காரணம், என் கையில் ஒரு விபூதி பெட்டி பேழை இருக்குன்னு வைங்களேன், அதில் யாராவது விபூதி எடுக்கும் பொழுது அப்படி வச்சு தானே எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அந்த விபூதி அந்த பேழையை விட்டு சிந்தி 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 என்னுடைய கையில் என்ன விழுந்து கொண்டிருக்கும், திருநீரானது விழுந்து கொண்டிருக்கும். அப்படி சிவபெருமானுக்கு அவர் பேழையை கொடுத்து 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 திருநீர் பேழையை தாங்கிய கை, திருநீர் பட்டு கொண்டிருந்த கை என்பதால் அவருடைய கையை அந்த ஆழகால விஷமும் எதுவும் செய்யவில்லை. அப்படின்னா அந்த திருநீருக்கான மந்திர சக்தி, மருத்துவ சக்தி எல்லாம் எப்படி இருக்கின்றது என்பதற்கு சுந்தரரின் ஒரு அழகான இந்த செயல்தான் நமக்கு கால கண்ணாடி. இப்போ அப்படி காமிக்கிறாராம் சிவபெருமான். அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டாராம். ஆழகால விஷத்தை அப்படி சர்வ சாதாரணமாக கையில் ஒரு நெல்லிக்கனியாக கொண்டு வந்ததால் அவருக்கு ஆலால சுந்தரர் அப்படின்ற ஒரு அற்புத நாமம் வந்தது. இப்படி அற்புதமாக உலக மக்கள் அனைவருக்கும் நாயன்மார்கள் யார் என்று காண்பித்த அந்த சுந்தரருடைய வரலாறு, அவருடைய மூன்று திருமண காட்சிகள், ஆனால் இரண்டு திருமணங்கள் தான், மூன்று காட்சிகள், அது என்ன மூன்று காட்சிகள் இரண்டு திருமணம், அந்த சுவாரஸ்யத்தையும் நம்ம உங்களோட அழகாக சுந்தரருடைய வரலாற்றில் பயணிப்போம் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். நன்றி, வணக்கம்.